மார்னிங். இந்த அழகான காலை நேரத்தில் இன்னும் அழகாக ஆக்குறதுக்கு ஒரு பக்தியோட கதையோட நான் இன்றைக்கு வந்திருக்கேன். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம், கனவு காணணும், நம்ம வந்து செய்ய இது வரை செய்யாத ஒரு விஷயத்த செய்யணும், இது எல்லாமே வந்து நம்ம ஹியூமன் காம்பிடன்ஸோட நம்ம மனம் நினைத்து செய்ய வேண்டிய விஷயங்கள். ஆனால் இது எல்லாமே தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அதாவது ஃபெய்த். ஃபெய்த் பிளஸ் காம்பிடன்ஸ், நம்மளுடைய நம்பிக்கை பிளஸ் நம்மளுடைய திறமை, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய செயல், நம்ம செய்கைகள், இது எல்லாமே சேரும்போது இட் பிகம்ஸ் அ மிராக்குலஸ் காம்பினேஷன். ஸோ எப்போவுமே வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றவங்க தான் வந்து வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆவாங்க அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த மட்டும் அது உண்மைன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு வர்றவங்கெல்லாம் வாழ்க்கையில் வராங்கன்னா ரோட்ல வந்து கம்பியை வச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்க, உடல் உழைப்பால் நிறைய வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து வசதியாக வாழறாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஸோ வாழ்க்கை அண்ட் லைஃப்பில் பெரிய பெரிய பிரேக் த்ரூஸ் பார்த்தவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு தன்னை விட பெரிய ஒரு சக்தி மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ ப்ரூவன் சயின்ஸ். ஸோ அதனால தான் ஈவன் அமெரிக்கா, அதாவது ரொம்ப அட்வான்ஸ்ட் நாடு அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்காவில் கூட அதோட கரன்சியில் வந்து இன் காட் வி ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும், அதாவது பக்தி, அதாவது கடவுள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு காம்பிடன்ஸ் பிளஸ் ஃபெய்த் நிறைஞ்ச ஒரு ஸ்டோரியோடு இன்றைய காலை நேரத்தை நம்ம துவங்கலாம். ஸோ இது வந்து ராமர் காலத்து கதை. ராமர் பட்டாபிஷேகம் நடக்குது. ராமர் பட்டாபிஷேகம் நடக்கும்போது ராமர் ஹனுமன் கதை சொல்லும் போதே வந்து அதில் அந்த பக்தி மனம் கமழும். ஏன்னா ஹனுமன் வந்து ராமனுக்காக சேவை செய்வதற்காக வந்த ஒரு பர்சன். ராமர் பட்டாபிஷேகம் நடக்குது, அந்த எல்லாருக்கும் சந்தோஷம். ஏன்னா ராமர் வந்து 14 வருஷம் காட்டில் இருந்துட்டு ராவணனை போர் புரிஞ்சு ஜெயிச்சுட்டு வந்து இருக்கிற ஒரு வெற்றி தருணம். ஸோ விபீஷணனுக்கு எல்லாருக்கும் ராமரும் வந்து ஒரு ரொம்ப ஆனந்தமான மனநிலையில் இருக்காரு. ஸோ எல்லாரும் அந்த போர் புரிஞ்சு சீதாவை மீட்டு கொண்டு வர உதவி பண்ண எல்லாருக்குமே வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ முதல்ல விபீஷணனை கூப்பிட்டு கொடுக்குறாரு. விபீஷணனுக்கு வந்து அவருடைய நாடு ஸ்ரீலங்காவை பரிசாக கொடுக்குறாரு. சுக்ரீவன் வராரு. சுக்ரீவனுக்கு வந்து எல்லா பெரிய பெரிய இது ஒவ்வொரு நாடை வந்து பரிசு கொடுக்குறாரு. ஏன்னா இதெல்லாம் அவர் ஜெயிச்சு கொடுத்த நாடு. ஸோ கிஷ்கிந்தைய பரிசாக கொடுக்குறாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், அந்த வானரங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்துட்ருக்காரு. இது எல்லாம் நடந்துட்டுருக்கும் போது ஹனுமன் மட்டும் ஒரு மூலையில் உட்கார்ந்து ராம ஜபம் பண்ணிகிட் ருக்காரு. ஏன்னா ஹனுமனுக்கு வந்து ராமர் தனக்கும் ஏதோ ஒரு பரிசு கொடுத்து அனுப்பிடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் அவரை பொறுத்த மட்டும் ஒன்று கண்ணு திறந்திருந்தா நான் ராமனுக்கு சேவை செய்வேன், கண்கள் மூடி இருந்தால் நான் ராமாவுடைய ஜபத்தில் ஈடுபட்டு இருப்பேன் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கை நியதி. ஸோ அந்த நேரத்தில் அவர் ராமர் ஜபம் பண்ணிட்டுருக்காரு. சீதா மெதுவாக ராமாவை கூப்பிட்டு கேட்குறாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு ஆசை தேவைகள் இருக்குது, அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டீங்க, அதுவும் ஹனுமன் உட்கார்ந்துருக்கான், ஹனுமனுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது ராமர் மெதுவாக ஹனுமனை நோக்கி போக ஆரம்பித்தார். ராமன் நடந்து வருவது வந்து ஹனுமனால் ஜபத்தில் உணர முடியுது. ஸோ உடனே கண் திறந்து ராமரை பார்க்குறாரு. ராமாக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலை. ஏன்னா எல்லாத்துக்குமே காரணம் ஹனுமான், அவனுடைய பக்தி தான் இந்த நிமிடம் கொடுத்தது அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஹனுமான் உனக்கு நான் என்ன கொடுக்கட்டும்? ஸோ ஹனுமனுக்கு வந்து கேட்பதற்கு எதுவுமே கிடையாது. அவர் கேட்பது ஒரே ஒரு விஷயம்தான், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே கொடுத்துட்டீங்களே ராமா, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்வார். அப்போது ராமர் ஒரு வார்த்தை கேட்பார், சரி எனக்கு உனக்கு என்ன கொடுக்கறதுனே தெரியல, நான் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீ என் கூட இரு, நான் வைகுண்டத்துக்கு போகும்போது உன்னையும் நான் அழிச்சிட்டு போயிடுறேன் ஹனுமான் அப்படின்னு சொல்வார். அப்போ ஹனுமன் கேட்பான், வைகுண்டத்துலேயும் நீங்கள் ராமாவா இருப்பீங்களா ராமா அப்படின்னு கேட்பார். வைகுண்டத்தில் நான் எப்படி ராமாவா இருக்க முடியும் ஹனுமான், நான் வைகுண்டத்துக்கு போகும்போது நான் நாராயணனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்வார். அப்போது நான் அந்த இடத்துக்கு கூட எனக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை ராமா, நான் இந்த உலகத்தில், அதாவது நீங்கள் வாழ்ந்த இந்த உலகத்தில் உங்கள் பேர் எங்கே கேட்குதோ அந்த இடத்துல கண்கள் மூடி நான் ஜபிச்சுட்டு இருந்தால் போதும், அந்த இடத்துல வந்து எனக்கு கண்ணீரோடு நான் இங்கே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்வார். ராமாக்கு அந்த பதிலுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்றதே தெரியாது. ஸோ ஹனுமனை போய் அணைத்து கொள்வார். என்டையர் ராமாயணம், அதாவது ராமாயணம் முழுவதும் எல்லோருமே ராமாவை தேடி வருவார்கள். யாராக இருந்தேன்னா அவர் ராஜாவாக இருந்தவர், கடவுளுடைய அவதாரமாக வாழ்ந்தார். ஆனால் ஹனுமனுடைய சேவைக்காக ராமன் இறங்கி போய் அவரை அணைத்து கொள்வார். ஸோ இது வந்து பக்திக்காக கிடைத்த ஒரு பரிசு, நம்ம அந்தளவுக்கு பக்தியில் வளரணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் பக்தி
இருக்கும் இடத்துல வந்து காம்பிட்டன்ஸ் இருக்கணும். இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கல் வேர்ல்ட். ஸோ ஃபெய்த் ப்ளஸ் காம்பிட்டன்ஸ். ஸோ அர்ஜுனா வந்து கிருஷ்ணன் பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கான காரணமும் வந்து அவனுடைய காம்பிட்டன்ஸ் தான். நம்மளால் வந்து கடவுளை இங்கே கொண்டு வந்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது யோசிக்கும் போது நம்மளால் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்? நம்மளுடைய காம்பிட்டன்ஸ், நம்மளுடைய வேலைகள், நம்ம செய்கிற வேலைகள் ஒவ்வொன்றையும், அதுதான் ஹனுமன் செய்வார். அவன் செய்த ஒவ்வொரு வேலையையும் கடவுளுக்கு சேவையாக செய்ய ஆரம்பிக்கும் போது வெற்றிகள் தானாக வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நாள் வாழர் தான் வந்து ஒரு ஒரு மனுஷனுடைய கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட். ஈவினிங் அதுக்காக தான் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கும், இன்ட்ராஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்று காலையில் நம்ம கனவு காண்றோம், நம்ம என்ன முடிவு பண்ணுறோம், அந்த நாளுடைய இறுதியில் வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன், இன்றைக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மனசில் நினச்சி பார்க்கும்போது இது எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக வாழ்ந்துட்டோம், இந்த சில விஷயங்கள், இந்த சில விஷயம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணியிருக்கலாம், இந்த சில விஷயங்கள் சரியாக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம இன்ட்ராஸ்பெக்டும் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை இன்னும் ரொம்ப அழகாக வாழ ஆரம்பிக்க முடியும். ஸோ இன்னொரு திருப்பு முனை செய்தியுடன் உங்களுடன் வருகிறேன். இந்த நாளை நம்ம ரொம்ப அழகாக ஆரம்பிக்கலாம். நன்றி.